ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக ஏலகிரி நாங்கள் அப்புறம் சந்திரனா ஃபேமிலி, நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் போயிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 போல் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பணும். போகிறதுக்கு ஒரு 2:00 போல் ஆகிடும்ன்றதுனால வழியில் ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டு போகலாம். ஸ்டார் பிரியாணி ஃபேமஸ் இல்லையா, ஸோ பிரியாணி சாப்பிட்டு போகலான்னு ஸ்டார் பிரியாணிக்கு போனோம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, அப்புறம் 65 மட்டன் கிரோஸ்ட் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ரிவ்யூ எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் சந்திரண்ணா. ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபுட்டு பார்த்திங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி ஏலகிரி ரீச் ஆகிட்டோம். ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா 14 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு டிரைவிங்கு. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மழை பெஞ்சது. அங்கே பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா மழை, பட் மழை வருது. நாங்கள் மேலே போகிறதுக்குள்ளே மழை வருது. சூப்பராக இருந்துச்சுங்க, கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரெல்லாம் இருக்காதுங்க. ஊட்டி கொடைக்கானலில் கம்பேர் பண்ணும்போது இங்கே குளிர் கொஞ்சம் கம்மி தான், பட் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப குளிரெலாம் தாங்காதுங்க, மீடியமாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஏலகிரி வரலாம். அதுவும் நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சு கிளைமேட்டை இன்னும் கூலிங் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டில் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம், ரெயின்போ டென்ட் அண்ட் ஸ்டே. அங்கே தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, நான் பேக்கேஜோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் வீடியோவில். உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ரெசார்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம், இதுதான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு. இந்த ரெசார்ட்டில் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரூம் ஸ்டே மட்டும் இல்லாமல் டென்ட் ஸ்டேவும் இருக்குது. அதுக்கப்புறம் கேம்ப்ஃபயர் இருக்குது, வாட்டர் சோபிங் பால் இருக்குது, அப்புறம் ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது, அப்புறம் கோ கார்ட்டிங் அந்த மாதிரியான அட்வென்ச்சரஸ் கேம்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரூம் ஸ்டே மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டை சூஸ் பண்ணோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அப்புறம் ஒரு டென்ட் எடுத்திருந்தோம். குழந்தைங்களாம் இருக்கிறதால லக்கேஜ்லாம் வைக்கலாம் இல்லையா, அதனால் ஒரு ரூமும் ஒரு டென்ட்டும் எடுத்திருந்தோம். நாங்கள் போனதும் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சோபிங் பால் கேம் தான் விளையாடலான்னு இருந்தோம். அதுக்காக தான் ஏர் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய மரங்களோட ரொம்ப அழகாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டே ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பால்குள்ளே விளையாட போனோம். உண்மையிலே வந்து செம்ம த்ரில்லிங் அண்ட் எக்ஸைட்டடாக இருந்துச்சு, விளையாடவே முடியல எங்களாலலாம் ஆக்சுவலி. செம்ம ஃபன்னுங்க, ஃபன் ஓவர்லோடுங்க. அவங்களாச்சும் ஏதோ கொஞ்சம் விளையாடிட்டாங்க, எங்களால் சுத்தமாக விளையாட முடியல, தவழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம். எங்களால் நடக்கவே முடியலங்க, அதில் எங்களால் சுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியலங்க. செம்ம காமெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. அது பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவங்களோட நம்பர்ஸும் இருக்குது, வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் கேம்லாம் விளையாடிட்டு ஒரு 4:30 போல் வெளியில் எங்கேயாச்சும் போகலான்னு நேச்சர் பார்க் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 15 ரூபீஸும் கிட்ஸுக்கு 5 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்க்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7:00 மேலே வந்து ஃபவுண்டன் ஷோ, வாட்டர் ஃபவுண்டன் ஷோவும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபீஸும், அடல்ட்டுக்கு 25 ரூபீஸும், கிட்ஸுக்கு 10 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க.
அந்த ட்ரீஸு அந்த என்விரான்மெண்ட்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸு கூப்பிட்டு போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன ஒரு ஃபிஷ் அக்வேரியம் கூட இருந்துச்சு, நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு 7:00 போல் நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, 2 டென்ட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எங்களுக்கும் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கும் டென்ட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு ஃபேமிலி தான் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயரிங் செட் பண்ணி அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும், இந்த ட்ரீ தான். இது பார்த்திங்கன்னா பலாமரம் தான், அதில் வந்து சும்மா லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏர் தியேட்டரும் இருந்துச்சு, எங்களுக்கு கேம்ப் ஃபயருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில். செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையிலே, அந்த கூலிங்கான பிளேஸில் அந்த ஓப்பன் ஏர் தியேட்டரு அப்புறம் அந்த ட்ரீ கேம்ப் ஃபயர் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த புயல் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா கேம்ப் ஃபயரில் உட்காரதுக்கு பதிலாக ஒரு சிக்கன் பாபிக்கு மாதிரி பண்ணலாம் அந்த கேம்ப் ஃபயரில் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போய் சிக்கன் மசாலாலாம் வாங்கி ரெடி பண்ணிவிட்டு இந்த பாபிக்யூ தவா வந்து நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதில் வச்சு கேம்ப் ஃபயர்லேயே வந்து சுட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அது ஒரு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிச்சு அந்த கேம்ப் ஃபயரிங் செட்டப்பையே. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. சிக்கனு அருமையாக இருக்கு, சூப்பராக வந்துருக்கு. எங்களோட சிக்கன் பாபிக்கு சிக்கன் அப்படியே அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பாருங்க, அடுத்த ரவுண்டு வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலே சரியான டேஸ்ட்டுங்க, கரெக்டாக இருக்கு. ஓகே சாப்பிடுங்க கொஞ்சம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி, பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வீக் டேஸில் தான் நாங்கள் போனோம், அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே ப்ரொஜெக்டர் ரிமோட்லாம் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நானும் பாப்பாவும் சும்மா போய் ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு வந்துட்டோம் ஃபைனலா. அவ்வளோதாங்க, பயங்கரமாக கேம்ப் ஃபயரு ஓப்பன் ஏர் தியேட்டர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் ஒரு 10:00 மேலே நாங்கள் டென்ட் ஸ்டேக்கு போயிருந்தோம். டென்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, எந்த கேப்புமே இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து பயப்படவே வேண்டாம் பூச்சி ஏதாச்சும் உள்ளே வந்துருமோ அப்படின்னு, எல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருந்தாங்க. டபுள் லேயர் இருந்துச்சு ஆக்சுவலி டோர் பார்த்திங்கன்னா, ஒரு 3 பேர் தாராளமாக படுக்கலாம் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. 3 pillows அப்புறம் பெட்ஷீட்ஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்ல மழை பெஞ்சால் கூட தாங்குங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஒரு ஆள் நல்ல கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிருச்சு, அந்த டென்ட்லேருந்து அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த மலைக்கு நடுவுலேருந்து சன்ரைஸ் ஆகிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல காற்று, செம்மையான கிளைமேட்டு, ஒரு மார்னிங் ஒரு 6-7 பல சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பிளேஸே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி ஒரு 30 to 45 minutes அளவுக்கு நமக்கு அந்த ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ நமக்கு வந்து திறந்து விடுறாங்க, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான்
நாங்கள் நல்லா குளித்து முடிச்சுட்டு ஒரு 12 போல் இந்த ரெசார்ட்டில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க வேறு வேறு ஃபேமஸான ஸ்பாட்டுக்கெலாம் போயிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் part 2 வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.